காரபாக்கோங்கிற ஊர்ல தேவிங்கிற ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. டெய்லரிங் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னோட அம்மா சுஜாதாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா. அம்மா அம்மா, என் கனவு நிறைவேற போகுதுமா. கடைக்கு தேவையான பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தார்னா இந்த நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பியிருப்போம். அப்பா இல்லையேன்னு கவலைப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. நான் அப்பாவை விட உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என் கவலை என் வாழ்க்கைய பத்தி இல்லம்மா, உன்னோட வாழ்க்கைய பத்தி தான். நான் தான் சொல்லியிருக்கேன்லம்மா, இந்த சொசைட்டில நமக்குன்னு ஒரு பேரை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அது வரைக்கும் அமைதியாயிரு, உடம்பு கெடுத்துக்காதம்மா. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? அதெல்லாம் நடக்காதுமா. உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் இந்த மூச்சை விட மாட்டேன். சரி, இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குடிச்சு தொலைய போறான். இல்லம்மா, சொல்ல மாட்டேன். இந்த நேரத்துலதான் வீட்டுக்கு தேவியோட அண்ணன் நல்லா குடிச்சிட்டு வந்தான். பணம் எங்கன்னு பெரிய சண்டை போட போறான்னு சொல்லி பயந்து அவன் கேக்குறதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டான். சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே போனா ரமேஷ். ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா தேவி வீட்டு முன்னாடியே ஒரு கடைய வச்சான். தேவி மாடர்ன் டெய்லர்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். எல்லாருக்கும் தெரியற மாதிரி கலர் கலர் டிரஸ் மெட்டீரியல், சாரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சான். முக்கியமா லெஹெங்கா ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற போர்டையும் வச்சான். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. நிறைய பேரு தேவி கிட்ட வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தச்சுக்கிட்டு போனாங்க. ஒரு நாள் குடிகார ரமேஷ் பணத்துக்காக தேவியோட டெய்லரிங் ஷாப்புக்கு வந்தான். அதை பார்த்தா தேவி. இதை பார்த்த தேவி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா, நல்ல வேலை இவ வர நேரம் பார்த்து கஸ்டமர்ஸ் யாரும் இங்க இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிச்சிட்டு நிக்கிற தன்னோட அண்ணன் கிட்ட வந்தா. அண்ணா சீக்கிரம் வீட்டுக்குள்ள போ, கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா சரியா இருக்காது. தேவி மரியாதையா பணம் கொடு, கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ அண்ணன், இப்ப என்கிட்ட பணம் இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் குடுக்கறேன், வீட்டுக்கு போ. கஸ்டமர்ஸ் வர நேரம் அண்ணா, உன்னை பார்த்தா யாரும் கடைக்கு வரமாட்டாங்க. வீட்டுக்கு போ, சீக்கிரமா போ அண்ணா. நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த கடைக்கு வந்த ஒரு லேடி கிட்ட பேச ஆரம்பிச்சான். அவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டான். அது அவங்களுக்கு பிடிக்கல. தேவி என்னமா இது, இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் உன் கடைக்கு வரமாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. தேவி கோபமா வீட்டுக்கு போன அவங்க அண்ணனை பிடிச்சு தள்ளி விட்டான். அதனால கோவப்பட்ட ரமேஷ் பிடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட்டை கடைக்குள்ள தூக்கி போட்டான். அவ்வளவுதான், மொத்த கடையும் எரிஞ்சு போச்சு. கடை பக்கத்திலேயே வீடு, அதனால ரெண்டும் ஒரே நேரத்துல முழுசா எரிஞ்சு போச்சு. அதை பார்த்து சுஜாதா தேவி ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமேஷ் மட்டும் இதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி போதை தெளிய தெளிய தூங்கிக்கிட்டு இருந்தான். சுஜாதா தேவி ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கீழ நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க கிழிஞ்சு போன டிரெஸ் போட்டுக்கிட்டு அவ வயசுலயே ஒரு பொண்ணு அங்க வந்தா. அந்த பொண்ணை பார்த்து தேவி ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த பொண்ணுக்கு தேவி கிட்ட இருந்த மிச்ச மெட்டீரியல்ஸ வச்சு ஒரு லெஹெங்கா தச்சு கொடுத்தா. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணா மாறி போயிட்டா. அத பார்த்த தேவி ஷாக் ஆயிட்டா. யார் நீ? நான் ஒரு மாய கன்னிகை. நீ காட்டின கருணையால என்னோட சாப விமோசனம் போயிடுச்சு. உனக்கு என்ன வரம் வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு அந்த மாய கன்னிகை சொன்னதும் தேவி ஆச்சரியப்பட்டு போனா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட பதில் பேசினா, எனக்கு ஒண்ணும் வேணாங்க. அதே நேரத்துல தேவியோட அம்மா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்ட அந்த மாய கன்னிகை அவங்க கிட்ட, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, உனக்காக நான் மாய லெஹெங்கா வீட்டை தரேன். அதே மாதிரி நீ கூட இப்பையில இருந்து துணி தைக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு என்ன வேணும்னாலும் அது எல்லாமே அந்த வீட்ல இருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய கன்னிகை அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுச்சு. அன்னையிலிருந்து அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அதே வீட்ல இருந்து லெஹெங்காவை வித்துக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரசூல்பூருங்கிற ஊர்ல ஈஸ்வர் ரேணுகான்ற ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பையன் தினேஷ், பொண்ணு வர்ஷா,
ரெண்டு பேரையும் ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. தினேஷ் டவுன்ல இருக்க ஹாஸ்டல்ல தங்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். பொண்ணு வருஷா மட்டும் வீட்லயே இருந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சான். மறுபடியும் எதுக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க? பணத்துக்காக தான்மா. கடைசி டேர்ம் ஃபீஸ பையனுக்காக கட்டணும்ல. படிப்பெல்லாம் வேண்டாங்க, அவனை வர சொல்லுங்க. வீட்டோடவே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கட்டும். என்ன இப்படி சொல்ற எனக்கா? இந்த ஒரு ஃபீஸ கட்டலன்னா இவ்வளோ நாள் அவன் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போயிடும். அதனாலதான் அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்டேன். உங்க அண்ணன் மட்டும் எல்லா விதத்திலயும் நியாயமா இருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. போனா போட்டோம்மா, கடவுள் நம்ம கை கால நல்லா வச்சிருந்தா போதும். சரி, என்ன சொன்னார் உங்க அண்ணன்? பணம் தராரா இல்லையா? நிலத்தையும் வீட்டையும் எழுதி தர சொல்றாரு. நாம எப்ப அவர்கிட்ட பணத்தை கேட்போம், எப்ப நம்ம வீட்டையும் நிலத்தையும் எழுதி வாங்கலான்னு எப்பல இருந்தோ காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தா என்ன, பையனோட படிப்பு முக்கியம், அவன் நம்மள பாத்துக்க போறான். பொண்ணு விளையிற பூமி எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு, பையன் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேலைக்காகாத இந்த நிலத்தை மட்டும் கொடுத்தாரு. நம்ம அவனை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடைசியா இந்த நிலம் கூட அவர்கிட்ட தான் போகுது. நான் டவுனுக்கு போய் புள்ளகிட்ட பணத்தை கொடுத்துட்டு வரேன், நீயும் பொண்ணும் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் பணத்தை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போனாரு. டவுன்ல ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பையனை போய் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தாரு. கொஞ்ச நாட்கள் அப்படியே போச்சு. தினேஷ் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா மூலமா நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தினான். அப்பா, பெரியப்பா நம்ம கிட்ட கொடுத்த அந்த டபுள் டெக்கர் ஆட்டோ எங்கப்பா இருக்குது? நீ அதை பாத்தியா? கொஞ்சம் என்கிட்ட அதை காட்டு. அது நமக்கு பயனுள்ளதாவே இருக்காதுப்பா. காயலாங்கடைக்கு போறதுக்கு கூட லாயக்கு இல்லாது. அதனால்தான் உங்க பெரியப்பா அதை என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா, நான் படிச்சிருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒரு தடவை அதை என்கிட்ட காட்டு, அது வேலைக்கு ஆகுமா இல்லையான்னு நான் சொல்றேன். ஈஸ்வர் பையனை கூப்பிட்டுக்கிட்டு துரு பிடிச்ச அந்த டபுள் டெக்கர் ஆட்டோ கிட்ட போனாரு. டே தம்பி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ ஜாகிரதையா வீட்டுக்கு போயிட்டு வா. இது துரு பிடிச்சு போய் வேஸ்டா கிடக்குது. நீ வேலைக்கு போப்பா, நான் இதை செக் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். ஈஸ்வர் அங்கிருந்து வேலைக்கு போயிட்டாரு. தினேஷ் துரு பிடிச்ச அந்த டபுள் டெக்கர் ஆட்டோவை ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணான். அந்த ஆட்டோவை சரி பண்ணும்போது தினேஷுக்கு பின் சீட்டுக்கு அடியில சில தங்க நாணயங்கள் கிடைச்சது. அதையும் கஷ்டப்பட்டு தயார் பண்ண டபுள் டெக்கர் ஆட்டோவையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் தினேஷ். அப்பா, இந்த ஆட்டோவை நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின் சீட்ல இருந்து இந்த தங்க நாணயம் கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்லி தினேஷ் அதை அப்பா கிட்ட கொடுத்தான். அந்த நாணயங்களோட சேர்த்து தினேஷ் சரி பண்ணி வச்சிருக்க டபுள் டெக்கர் ஆட்டோவையும் பார்த்தாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஈஸ்வர் அந்த டபுள் டெக்கர் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாணயத்தையும் வித்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவரோட கடனை எல்லாம் தீர்த்தாரு. அடமான வச்சிருந்த வீட்டையும் நிலத்தையும் மீட்டுக்கிட்டாரு. வாழ்நாள் முழுக்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்தாரு.